எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க? விடுமா, வயசானவங்க அப்படித்தான் யோசிக்காம பேசுவாங்க. என்ன பேசுறீங்க? வயசானவங்கன்னா ஒரு வியவஸ்தை வேண்டாமா? இப்படியா நடுரோட்ல நின்னு பேசுவாங்க? சும்மா பேசல, நடுரோட்ல நின்னு கத்திக்கிட்டு சண்டைக்கு வர மாதிரி பேசுறாங்க. ஒரு பெரிய மனுஷ மாதிரியா நடந்துகிட்டாங்க? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு கூச்சம் வேண்டாம். என்னமோ ரொம்ப உரிமையோட வந்து கேள்வி கேட்டுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. விடுமா, இதுக்காக நீ டென்ஷன் ஆகாத. எப்படிங்க விட முடியும்? இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க அடிக்கடி கூடி உறவாடிட்டு இருக்காங்க போல. அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுமா. அன்னைக்கு என்னமோ வந்து எங்க வீட்டுல இருந்து போன் வருது, பேசலாமான்னு பர்மிஷன் எல்லாம் கேட்டு நடிச்சாங்க. பரீட்சை எழுத போன இடத்துல அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்தோம், பேசிட்டு வந்தோன்னு நேர்மையா இருக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. இப்ப இப்படி திருட்டுத்தனமா கோவில சந்திச்சு பேசினா என்னங்க அர்த்தம்? போத, நீ ஆபரேஷன் பண்ண உடம்பு, நீ பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. விடுமா, என்னால விட முடியாதுங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே கிடையாது. இன்னைக்கு வரட்டும். பாட்டி கோவில் என்கிட்ட பேசினாங்களே, அத பத்தியா? அதையே அத திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்க? நான் அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும்னு நினைக்கிறேன். உங்க பாட்டி கோவிலுக்கு வந்து? நானும் அதுதான் கேட்டேன். வயசான காலத்துல கோவிலுக்கு வந்தீங்களா, சாமியை கும்பிட்டீங்களா, உண்டக்கட்டிய வாங்கிட்டு ஒழுங்கா வீடு போய் சேர வேண்டியதுதானே? எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னு நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டேன். அது இல்ல, உன் பாட்டி என்கிட்ட. அத்தை, அத பாட்டி எல்லாம் சொல்லாதீங்க. பாட்டி ஒரு லூஸ், எவ்வளவு சொன்னாலும் கண்டுக்காம திரும்ப திரும்ப என்கிட்டயே வந்து பேசுறாங்க. அது இல்ல, அவங்க கூட பெரிய தொல்லையா போச்சு. நான் எங்க அத்தை மாமாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், உங்க வீட்டு ஆளுங்களை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமும் எதுக்கு வந்து பேசுறீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொரண எதுவுமே இல்லையான்னு உங்க தலையில கொட்டுற மாதிரி கேட்டுட்டேன். அப்ப கூட உங்களுக்கு புத்தி வரல அத்த, நான் கொடுத்த வாக்கு மீற மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துட்டேன். இல்ல, ஆமாமா, என் தம்பி தங்கச்சி கூட வந்திருந்தாங்க, வழியா வந்து பேசுறாங்க. நான் தான், உங்களுக்கும் எனக்கும் தான் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னு மூஞ்சல் அடிக்கிற மாதிரி கேட்டுட்டேன். இத்தனை நாள் கழிச்சு நம்ம பாக்குறோம், இப்படிதான் நடந்துப்பியான்னு என் தங்கச்சி அழறா. ஆனா நான் சொல்லிட்டேன் அத்தை, இன்னும் எத்தனை ஜென்மம் கழிச்சு வந்தாலும் என் அத்தை ஏத்துக்காம உங்ககிட்ட பேச மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். நீங்களே சொல்லுங்க அத்த, அவங்களுக்கும் நமக்கும் ஆகாதுன்றப்போ எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணணும்? இந்த தடவை நான் அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் அத்தை, இதுக்கப்புறம் அவங்க நம்ம பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கு அத்தை, அவங்க எதுக்கு இங்க வரணும்? நானே இத சொல்றதுக்காக தான் அந்த கேள்வி மூஞ்சியே பார்த்தேன். இல்லனா அவங்க இருக்கிற தசை பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேனே. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை,
இனிமே அவங்க ஜென்மத்துக்கோ நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நிம்மதியா ஒரு சாமி கும்பிட முடியுதா? டார்ச்சர் பண்றாங்க. நீங்க வாங்க. அந்த பொண்ணு படபடபடன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டு போகுது. அந்த பாட்டி அம்மா ஒன்னு சொல்றாங்க, இந்த பொண்ணு ஒன்னு சொல்லுது. இல்லைங்க, எனக்கு என்னமோ இவளோட நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும்னு தோணுது. பரீட்சை எழுதிட்டு வந்ததுலேருந்தே இவகிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. அதுலேயும் குறிப்பா பூனை மாதிரி போயிட்டு இருந்தவ இன்னைக்கு அவ பேசுறதுலயே வித்தியாசம் தெரியுது. கவனிச்சிங்களா? ஆமாம்மா, எனக்கு அப்படிதான் படுது. இனிமே இவகிட்ட தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரஸ்வதி, என்ன இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ண? அம்மா கிட்ட எப்படி வாயாடின தெரியுமா? அப்படியா? என்ன இப்படி சாதாரணமா சொல்ற? சரஸ்வதி அப்படி பேசுறது நீ எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்களை விடு, நானே ஷாக் ஆயிட்டேன். கோயில் நம்ம கிட்ட பேசிட்டு போன பாட்டி வழியில அத்தையும் மாமாவையும் பார்த்து பேசியிருக்காங்க. வரப்போ அருண் நமக்கு போன் பண்ணானே, அப்பதான் சொன்னான் அத்தை மாமா நம்ம மேல கோவமா இருக்காங்க, பார்த்து நடந்துக்கன்னு. அதனாலதான் இப்படி. அம்மா கோவப்படுவாங்கன்றதுலாம் சரிதான், ஆனா அதுக்குன்னு நீ என்னலமா சொல்லிட்டு இருக்கிற? நான் ஒரு போய் சொல்றதுக்கு எனக்கு கை காலெல்லாம் நடுங்கும். நீ பாட்டு அசால்ட்டா அடிச்சு விடுற. அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா என்ன ஆகும் தெரியல. ஓ, அப்ப பாட்டியை பாக்குறதுக்கு கோவிலுக்கு நீங்க தான் கூட்டிட்டு போனீங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம உள்ள நுழையறப்பவே அத்தை எவ்வளவு கோவமா இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. அதுக்காக போய் சொல்லணுமா? அந்த சந்திரகலா நம்ம மேல எத்தனையோ போய் சொல்லிதான் நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்மளும் சொல்லணுமா? சண்டேன்னு வந்தாச்சு, அவங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அதே தானே நம்மளும் எடுக்கணும். என்னம்மா, என்னாச்சு உனக்கு? திடீர்னு இப்படி ஒரு அவதாரம் எடுக்கிற? இது அவதாரம் இல்ல, இதுதான் ஒரிஜினல். தமிழ் கோவில்ல பாட்டி தம்பி தங்கச்சி எல்லாம் வந்திருந்தப்போ நீங்க போன் வந்துச்சுன்னு வெளியில போனீங்கல்ல, அப்பதான் பாட்டி எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தாங்க. நீ நீயாவே இரு, பழைய சரஸ்வதியா மாறு, அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் நானும் யோசிச்சு பார்த்தேன். நாமளும் இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க, கெஞ்சி பார்த்துட்டோம் அழுது பார்த்துட்டோம், மன்னிப்பு கேட்டு வாயே வலிச்சிருச்சு. நம்மளை எதுக்குறவங்க நம்மளை பத்தி தப்பு தப்பா சொல்லி நம்மளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. நாம என்ன பண்றோம்? அத்தை என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பயந்து நிக்கிறோம், ஒதுங்கி போறோம், ஓரமா நிக்கிறோம், தலைய குனிஞ்சுக்கிறோம். இப்படியே எத்தனை நாளைக்கு அங்க இருக்க போறோம்? பாட்டி சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் இந்த சரஸ்வதியே இல்லைன்னு எனக்கே புரிஞ்சுது. பழைய சரஸ்வதி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, அத்தை இப்பத்துக்கு நம்மள மன்னிக்கிற மாதிரியே தெரியல. அவங்க கோபமோ பிடிவாதமோ என்னை விட உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறமும் நமக்கான இடத்த நாம எடுத்துக்கலனா எப்படிங்க? அதுக்காக அவங்க கையில இருந்து நாம பிடிங்க எடுக்க முடியுமா?
முதல்லயே நம்ம கையில அது குடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும். நாம அதுக்கு ரியலா ஒரிஜினலா இருக்கணும். உண்மையா இருக்கிறப்பதாங்க ஜெயிக்க முடியும். அத்தை என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பயந்து நாம நம்ம இயல்பைய மறைச்சிக்கிறோம். நீ பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட அம்மா மனசு காயப்படுத்திட கூடாது. நீ ஏதாவது பண்ணி அம்மாவோட மனசு காயப்பட்டுச்சுன்னா ஏற்கனவே நம்ம தேவையில்லாம பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்தி மனசை மாத்திடலான்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல நீ ஏதாவது பண்ணி எல்லாமே தப்பா போயிடுச்சுனா? சரி, நான் உங்க வழிக்கே வரேன். இத்தனை நாளா நம்ம அமைதியா அத்தை சொல்றத கேட்டுட்டு தானே வரோம். அதனால என்ன ஆச்சு, நம்மள மன்னிச்சிட்டாங்களா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். எவ்வளவு நாள் ஆகும்? அது எவ்வளவு நாள் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது இப்பதைக்கு நடக்கிற மாதிரி தெரியலங்க. அத்தை நம்மள படிப்படியா மன்னிச்சிட்டு இருக்காங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அவங்க கோபம் இன்னும் அதிகமா தான் இருக்குன்னு நான் சொல்றேன். எது சரின்னு டெஸ்ட் பண்ணி பாத்துலாமா? வாங்க. அண்ணி, எனக்கு ஒரு டீ போட்டு தரியா? ஆ, நீங்க ரூம்ல இருங்க, நான் போட்டு மேல கொண்டு வந்து தரேன். ஆஹா, டீனா இஞ்சி புதினா ஏலக்காய் தட்டி போட்டு நான் சொல்றேன். நீ அண்ணி நில்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லத்தை டீ போடுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம் தான். அதான் அவ போட்டு தரேன்னு சொல்றா இல்ல? இல்லத்தை எப்படி போடணும்னு கூட இருந்து நானே சொல்லி தரலான்னு. நீ சொல்லி கொடுக்கறதுக்கு போற மாதிரி இல்ல, நான் சொன்னதை மீறணும்ன்றதுக்காக போற. மனசார மன்னிச்சு ஏத்துக்கல, அத ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஒரு தடவையும் இதை எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. கிச்சனும் பூஜை ரூம் மாதிரிதான். அந்த வீட்டு ஆளுங்க மட்டுமே புழங்குற இடம். எப்போ என் வீட்டு ஆளுங்கன்னு நம்பிக்கை வருதோ அப்பதான் பூஜை ரூம்குள்ளையும் கிச்சனுக்குள்ளையும் யாரையும் உள்ள விடுவேன். இன்னொரு தடவை உள்ள போக நினைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எப்ப பாரு, இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. சரஸ்வதி, நான் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருந்தா நான் எப்படி நிம்மதியாக கம்பெனிக்கு போயிட்டு வர முடியும்? இல்லை, இன்னைக்கு ரிசல்ட்டு. தெரிஞ்ச விஷயம் தானே, ஏன் சரஸ்வதி பாஸ் அப்படி தெரிய போகிற நாள் இன்னைக்கு. ஆனால் அதை நினைக்கிறப்போ மனசு படப்பட நடிச்சுக்குதுங்க. நீ தான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிருக்கிய, அப்புறம் ஏன் பயப்படுற? எட்டு தடவை கோட்டை அடிச்சிருக்கேன், ஆனா அப்பெல்லாம் பயமே வந்தது இல்ல. ஆனா இப்போ என்னாச்சு?
இத்தனை நாள் தோத்தது என்னோட முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு தோத்தா உங்க கௌரவம் இல்ல போயிடும். சரஸ்வதி, நீ உடம்பு முடியாம இருந்தபோவே போராடி எழுதியிருக்க. கண்டிப்பா நீ நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவ. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. சாமி வேண்டிக்கோ, வேண்டிக்கோ. நீ கவலையே படாத, நல்ல மார்க்ஸோட நீ பாஸ் பண்ணுவ. 10 மணி தான் ரிசல்ட். ரிசல்ட் வரும்போது நான் உன் கூடவே இருப்பேன். இப்ப கம்பெனியில் ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். பாய். தமிழே, மும்பைல இருந்து மெயில் அனுப்பிச்சிட்டாங்களா, அதை பார்த்து மிஷினை நம்மளே சரி பண்ண சொல்லிட்டாங்கப்பா. அப்படியா, போய் பார்த்துடலாம். பா, அந்த மிஷின் அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுப்பா, வேற மிஷின் மாத்திரலாம்பா. டேய், அது சின்ன சின்ன ஃபால்ட் தான, சரியாயிடும்டா. ஆ, நீ இப்படி சொல்ற, ஒவ்வொரு அடி ஃபால்ட் ஆகும்போது மும்பைக்காரங்களுக்கு பாடம் எடுக்கிறான். அதை ஃபாலோ பண்ணி சரி பண்ணா அது வேற மாதிரி ப்ராப்ளம் காட்டுதே. சரி, என்னன்னு பார்த்துடலாம். சரி, வா வாங்க வாங்கண்ண. ஆ, நல்லா பார்த்துங்கண்ண. என்னப்பா தமிழ் எழுந்திருக்கணும்? ஏனா மிஸ்ஸஸ் தமிழரசன் அவங்க போட்ட சபதத்தில் ஜெயிக்கல. கார்த்தி, எல்லாரும் இருக்கும்போது இப்படிதான் பேசுவியா? அண்ணே, நீங்களா போய் வர்க்க பாருங்க, நம்ம அப்புறமா. இருங்க இருங்க, எங்க போறீங்க? ஏன், அவமானமா இருக்கா? இங்க வேலை செய்யற பாதி பேருக்கு வேலையை விட என்டர்டெயின்மெண்ட் தானே முக்கியம். என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஒய்ஃப் இங்கே என்கிட்ட வந்து எல்லாம் பேசினாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. சபதம் போடுவாங்களா, சேலஞ்ச் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நடக்கும் நம்பிட்டு நீங்கள் என் மாமியார் வீட்டில் போய் சண்டை போடுவீங்களாம். நல்லா இருக்கே, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன பேசியிருக்கீங்க. நானும் உங்கள் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தான் சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுறவராச்சு. சேலஞ்சில் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் சீட்டில் உட்கார மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனா இப்ப வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன பயம் வந்துருச்சா? அண்ணா, நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. அண்ணா, அப்புறம் பாத்துக்கலாம், போங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, உங்க வைஃபால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாதுன்னு. அதனால இப்பவே டவுன் பஸ்ல துண்டு போட்டு எண்ணெய் பிடிக்கிற மாதிரி சீட்டை பிடிச்சி வச்சிருக்கீங்க. இந்த பாரு, இந்த சீட்ல உட்காரலாம் எனக்கு என்னைக்குமே ஆசை இருந்ததே இல்லை. ஒரு முக்கியமான வேலை இருக்கேன்னு தான் இங்கே வந்தேன். எதேச்சதான் சீட்டில் உட்காந்தேன். எனக்கு அப்படி தோணலையே, உங்கள் முகத்தில் ஒரு பயம் தெரியுது. ஏன்னா உங்கள் ஒய்ஃப் பற்றி உங்களுக்கே தெரியும், அவங்க எத்தனை முறை எப்படியெல்லாம் ஃபெயிலாக இருக்காங்கன்னு. எப்படியோ நான் பண்ண சேலஞ்சில் நான் ஜெயிக்க தான் போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்பெனி பக்கமே வராமல் இருக்க போகிறீங்க, அதானே? இதெல்லாம் நீ எந்த நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்க? எல்லாம் எங்க அண்ணன் வைஃப் மேல இருக்க நம்பிக்கையில தான். கார்த்தி, நீ சொல்ற அதே நம்பிக்கை நாங்களும் சரஸ்வதி மேல வச்சிருக்கோம். இன்னைக்கு ரிசல்ட் நீ வேணா பாரு. சரஸ்வதி பிரமாதமான மார்க் எடுத்துக்காட்டு இல்லையா பாரு. முதல்ல பாஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஃபேக்டரியில இருந்து போகாம இருக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்காகாது. அதுவும் யார் மேல நம்பிக்கை வச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கார்த்தி, வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும்ப்பா. அதனால அவமானப்பட்டவங்க நிறைய பேர். இப்பவும் சொல்றேன், சரஸ்வதி பாஸ் பண்ணி நிறைய மார்க் எடுத்துச்சுன்னா உன் மூஞ்சி எங்க கூட போய் வச்சுப்பேன். நான் சொல்லல, உன் கூட இருக்கிறவங்க வேலையை விட என்டர்டெயின்மெண்ட் தான் நிறைய விரும்புறாங்க.
உங்க ஃப்ரெண்டு இங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ரிசல்ட் வந்த உடனே நீங்க எல்லாரும் வெளியே போறீங்க. ஏதோ கெஞ்சி கேட்டா மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்போ என்ன பாக்குறீங்க? அதான சேலஞ்சு. போங்க, போய் வேலை பாருங்க. எப்போ பார்த்தாலும் அரட்டை அடிச்சுக்கிட்டேன்.